இன்றைய மன்னா உபாகமம் 14:29. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். டியூட்ரானமி chapter 14:29. The Lord your God may bless you in all the work of your hands. இன்றைய மன்னாவை கேட்டு பயன்பெறும் அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதாகும். நீ கைட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும், உனக்கு பரிபூர்ணம் உண்டாக நன்மையை செய்யவும், உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வாதமாக்கவும் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் கைட்டு செய்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றி இல்லையே, எல்லாமே தோல்வியாய் முடிகின்றது என்று பெரிய கேள்விக்குறியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்கின்ற காரியங்களின்படி செய்ய உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது கர்த்தர் உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைக்கிறார். ஈசாக்கு வாழ்ந்த தேசத்திலே பஞ்சம் உண்டானது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நீ பெலிஸ்திய தேசமாகிய கேரார் என்ற தேசத்திலே தங்கியிரு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தேவ பிள்ளையே, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு வழியை காட்டி அவன் செய்ய வேண்டிய காரியங்களை ஈசாக்கோட கர்த்தர் சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படியே அவன் செய்த போது அந்நிய தேசத்திலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தரை முன்னிறுத்தி தன் வேலையை செய்து அந்த தேசத்தில் விதை விதைத்த போது அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலனடைய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை கர்த்தர் வர வர விருத்தியடைய பண்ணினார். கர்த்தர் அவனை மகா பெரியவனாக உயர்த்தினார். அன்பான தெய்வ பிள்ளையே, உன் கை செய்கிற வேலைகளில் எல்லாம் நீ ஆசீர்வாதமாயிருக்க, உன்னை சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆசீர்வாதமற்ற வெறுமையான சூழல் இருந்தாலும் அதன் மத்தியில் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன்னை வர வர விருத்தியடைய செய்து உன்னை பெரியவனாக்குவார். உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளிலே சிந்தித்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள். வாழ்வில் வெற்றியை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிதான் முதல் படி. நீங்கள் இந்த நாளிலே கீழ்ப்படியாகி அந்த முதல் படியிலே ஏற ஒப்பு கொடுத்து அதிலே ஏறும்போது உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு இருப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் மேல் கிருபையை பொழிந்தருளுவார். உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.